அரக்கோணம் விவகாரத்தை முன்வைத்து விசிக கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் ஜாதி மோதலை உண்டாக்க நினைக்கிறது என மதுரை பாஜக மாநில தலைவர் எல் முருகன் குற்றச்சாட்டு. மதுரை அவுட் போஸ்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அம்பேத்கர் பிறந்த நாளில் மாலை அணிவிக்க வந்த பாஜகவினரை தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தனர். இதை கண்டிக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முன்னதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்த போது அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது, அம்பேத்கரை ஒரு சாதி தலைவராக அடையாளப்படுத்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது, பாஜக தலைமையிலான மத்திய அரசு அம்பேத்கரை பெருமைப்படுத்தியுள்ளது, அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் மட்டுமே ஒரு சாதி தலைவர் அல்ல, அம்பேத்கர் புகழை பாஜக உலகம் முழுவதும் எடுத்து செல்கிறது, மதுரையில் விசிகாவினர் பாஜகவினர் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர், தாக்குதல் தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், திருமாவளவன் ஜாதி அரசியலை கையில் எடுத்துள்ளார், அரக்கோணம் இரட்டை கொலை இரண்டு நண்பர்களுக்குள்ளான மோதலாகும், அரக்கோணம் விவகாரத்தை வைத்து விசிக கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தமிழகத்தில் ஜாதிய மோதலை உண்டாக்குவதே நோக்கம், திருமாவளவன் அடிப்படை அரசியலை இழந்து ஜாதி அரசியலை கையில் எடுத்துள்ளார் என்று குற்றம் சாட்டினார். பிறந்த தினம் கொண்டாடினதோட கிடையாது, அவருடைய பெருமைகளை போற்றும் விதமாக சிறப்பு கலாச்சார ரயிலானது இந்தியா முழுவதும் விடப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய வாழ்ந்த வீடு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கடைசியாக இறந்த இடம், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் லண்டனில் வாழ்ந்த வீடு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மும்பையில் இருந்த வீடு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தீட்சா எடுத்த புனேல தீட்சா எடுத்த இடம், இப்படி பஞ்சத்தின் ஐந்து இடங்களை புனித இடங்களாக அறிவித்து அந்த ஐந்து இடங்களிலும் நினைவிடங்களை உருவாக்கி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம். அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பொருளாதார நிபுணர், பொருளாதாரத்தினுடைய தந்தை, டிமானிடைசேஷன்லாம் அவரை போற்றும் விதமாக பீம் ஆப் அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆப் கொண்டு வரப்பட்டது, அந்த ஆப்புக்கு பெயர் வந்து பீம் ஆப் என்று பெயர் வைக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடிஜி தலைமையிலான அரசாங்கம் என்பதை நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய டெல்லியில் 200 கோடி ரூபாய் செலவில் ஒரே வருஷத்தில் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சென்டரை அறிவித்து அதை கட்டி நாட்டுக்கு அர்ப்பணித்தது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அண்ணல் அம்பேத்கர் பெயரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே வருஷத்தில் இத்தனை பெருமைகளையும் செய்தது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உலகம் போற்றுகின்ற தலைவர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஜாதிக்கான தலைவர் அல்ல என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணல் அம்பேத்கரை ஒரு ஜாதிக்குள் திணிக்கும் முயற்சியை பாஜக தடுக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமைகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதில் பாஜகவுக்கு நிகர் பாஜக என்பதுதான் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்ததை ஏற்படுத்தினார்கள். நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய குண்டர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய ரவுடிகள் திட்டமிட்டு எங்களுடைய நிர்வாகிகளை தாக்கியிருக்கிறார்கள், எங்களுடைய நிர்வாகிகள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், இன்று இன்றுதான் இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறார்கள். தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் சம்பந்தப்பட்ட குண்டர்களை, சம்பந்தப்பட்ட விடுதலை சிறுத்தைகளுடைய ரவுடிகளை, சம்பந்தப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களை கைது செய்ய வேண்டும். கைது செய்யும் வரை பாரதிய ஜனதா கட்சி ஓயாது, அவர்கள் மேலே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைக்கு இன்றைக்கி அரசியல் போயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகளினுடைய பல மாவட்டங்களில், குறிப்பாக வட மாவட்டங்களில், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த பகுதிகளில்
விடுதலை சிறுத்தைகளுடைய பல தொண்டர்கள் அவர்களுடைய கட்சியை விட்டு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு வந்து அரசியலே இல்லை. அதனால இன்னைக்கு என்னாச்சு, நம்மளுடைய அரசியல் போயிடுச்சுன்னு மீண்டும் ஜாதி அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். ஜாதி அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அதற்கு உதாரணம் அரக்கோணம் சம்பவம். அரக்கோணம் சம்பவம் இரு நண்பர், அதாவது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். உயிர் என்பது விலைமதிப்பற்றது, அனைவரும் ஒரு மனித உயிரை போற்ற வேண்டியது அனைவருடைய பொறுப்பு. ஆனால் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, குற்றவாளிகள் தண்டனை பெற வேண்டும், குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. தமிழக அரசாங்கம் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சம்பவத்தை எடுத்து அமைதியாக இருக்கின்ற தமிழகத்தில் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் இன்றைக்கு ஒரு ஜாதிய கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு தமிழகம் அமைதியாக இருக்கிற தமிழகத்தை ஜாதிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக முனைந்திருக்கிறார்கள். இந்த முனைப்பை அவர்களுடைய முனைப்பை உடனடியாக முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது தமிழக அரசாங்கமும் காவல்துறையும். ஆகையால் விடுதலை சிறுத்தைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். தமிழக அரசாங்கம் விடுதலை சிறுத்தைகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எப்பவுமே அமைதியானவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள், சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால தான் அன்றைக்கு அவர்கள் தாக்கும் பொழுது கூட நாங்கள் அடி வாங்கி கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அடி வாங்குவது என்பது, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் நாங்கள் வந்து தியாகத்திற்கு பெயர் போனவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள். உங்களை மாதிரி நாங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுப்பவர்கள் அல்ல, உங்களை மாதிரி ரவுடிசம் பண்ணுபவர்கள் அல்ல, உங்களை மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுபவர்கள் அல்ல, உங்களை மாதிரி குண்டர்கள் அல்ல நாங்கள் என்பதை நீங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு தலைவருக்கு கட்டுப்படாத கட்சி நிர்வாகிகளாக இருப்பாங்க. இங்கே சம்பவம் நடந்த பிறகு எங்களுடைய நிர்வாகிகள், நான் திருப்பதியில் பிரச்சாரத்தில் இருந்தேன், என்னை தொடர்பு கொண்டார்கள். இப்படி ஆயிடுச்சுண்டு, நீங்கள் அமைதி காக்க வேண்டும், நீங்கள் எந்த விதத்திலும் நம் எல்லை மீறிவிடக்கூடாது, அமைதியாக இருங்கள் என்று உத்தரவு போட்டதனை அவர்கள் கட்டுப்பட்டிருந்தார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகளோ இன்றைக்கு வரலும் அவர் தலைவர் இந்த சம்பவத்தை கண்டிக்கவில்லை என்பதுதான், அவரே இதை தூண்டிவிட்டிருக்கிறார், இந்த கலவரத்தை தூண்டிவிட்டதே திருமாவளவன் அவர்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆகையால் தமிழக அரசாங்கம் அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். இதுக்கு என்ன காரணம்? அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கணும், அனைவருக்கும் தெரியும். உலகத்திற்கே சிறந்த அரசாங்கமாக தமிழகம் விளங்கு, மத்திய அரசாங்கம் விளங்குவது தமிழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. நாம் கொரோனாவை தடுப்பூசி வந்து நமக்கும் கொடுக்கிறோம், உலகத்துக்கே கொடுக்கிறோம், நாம் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.